ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடுத்து வந்து இப்போ ஆயுத பூஜை வரப்போகுது, அதுக்கப்புறம் தீபாவளி, வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடை க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பாக டீக்ளட்டரிங் பண்ணணும். நம்ம டீக்ளட்டர் பண்ணாமல் வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சோன்னா எத்தனை வாட்டி நம்ம வந்து அடுக்கி வச்சாலுமே திருப்பி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அது கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போ இந்த டீக்ளட்டரிங்கை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா மினிமலிசம் அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கேன். மினிமலிசம்ன்றது இத்தனை பொருள் தான் இந்த வீட்டில் இருக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ பொருள் தான் இருக்கணும் அந்த மாதிரி அளவுகள்லாம் கிடையாது. நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எத்தனை நாளுமே வந்து வச்சுக்கலாம், ஆனால் அது தேவையானது தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கணும். நம்ம இப்போ ஒரு பொருளை பார்க்குறப்ப அந்த பொருள் தேவை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா அது வந்து கம்பல்சரி எனக்கு தேவையா இல்லையா அப்படின்றத நிறைய க்வெஸ்சன்ஸ் எனக்குள்ளேயே நான் வந்து கேட்டு பார்த்துக்கணும். அதை நான் யூஸ் பண்ணலாம், எத்தனை வாட்டி நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் வாங்கினதுலேருந்து, இனி எத்தனை வாட்டி நான் அதை யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பொருட்களாக இருந்தால் மட்டும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக அந்த மாதிரிலாம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். சில ப்ராடக்ட்ஸ்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம், இனி வந்து அதை யூஸ் பண்ணுவோம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருப்போம். நல்லா இருக்க தூக்கி போட மனசு இருக்காது, வாங்கிட்டோம் இப்போ தூக்கி போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மணி வேஸ்ட் ஆகுமே அப்படின்ற ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அந்த பொருளை தூக்கி போடாமல் வச்சுக்கிட்டே இருந்திருப்போம். அந்த மாதிரி நானும் வந்து பல வருஷங்களாக நிறைய பொருட்கள் வீட்டில் சேர்த்து தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னால் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்போவுமே என்னோடய லைஃப்பில் க்ளீனிங் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோமா, நம்ம நம்மளுக்காக என்ஜாய் பண்ணி வாழ போகிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ இந்த க்ளீனிங்கை வந்து கண்டிப்பாக குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அப்போ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் டீக்ளட்டர் தான் பண்ண ஆரம்பித்தேன். மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் எந்த ஒரு பொருளை வாங்க போகிறேன் அப்படின்னாலுமே எனக்குள்ளேயே ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பொருள் எங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா எதுக்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்றத யோசிப்பேன். இல்லை நமக்கு தேவைன்ற பட்சத்தில் தான் வாங்குறேன்னா அதை என்னோடய ஆசைக்காக தான் வாங்குறேனா தேவைக்காக வாங்குறேன்னா. இப்போ சில பொருளெலாம் நம்ம பார்த்த உடனே நமக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடும், ரொம்ப நல்லாயிருக்கு, இன்னொருத்தவங்க யாராவது வச்சுருப்பாங்க அதை பார்த்தோன்னே அவங்க நல்லாயிருக்கே அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப நம்ம பார்த்துருப்போம். இப்போ வீடு க்ளீன் பண்ணுறது கூட அவங்க ஏதாவது ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா அது நல்லாயிருக்கே அதை வாங்கணுன்னா நம்மளுக்கும் அது நல்லா யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினப்போம். அந்த மாதிரி பார்த்துட்டு பிடிச்சிச்சு அப்படின்றதுக்காக வாங்குறோமா, இல்லை கண்டிப்பாக அது இருந்தால் தான் நம்மளால் வீடு க்ளீன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நம்மளுக்கு தேவை இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பொருளை வாங்கணுன்றத முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி வாங்குறது மூலயமா இப்போ எனக்கு அந்த மணி வேஸ்ட் ஆகுது, அந்த கில்ட்னஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இனி வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாங்கின பொருட்களை தேவையில்லாமல் நம்ம வீட்டில் வச்சுட்ருக்கோம் அப்படின்னா அதை நம்ம தூக்கி போடணும் அப்படின்ற கூட அவசியம் இல்லை. நல்ல பொருளாக இருக்கின்ற பட்சத்தில் தேவையுள்ளவங்களுக்கு டொனேட் பண்ணோன்னா கூட கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கில்ட்னஸ் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அது மூலமா நம்ம கொஞ்சம் அப்படி நம்ம டீக்ளட்டரிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து வார்ட்ரோப் தான் இன்றைக்கி மெயினாக டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு இப்போ டீக்ளட்டர் கூட ஒரு லிஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வார்ட்ரோப்பில் மெயினாக எதெல்லாம் எப்போவுமே டீக்ளட்டர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய இன்னர்ஸில் தான் வந்து என்னோடய கான்சன்ட்ரேஷன் போகும். எவ்ரி இயர்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து இன்னர்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன். கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கா, ஹோல்ஸ் விழுந்திருக்கும், அதெல்லாம் கூட நம்ம வந்து இருக்கட்டும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டே இருப்போம். நம்மளோட ஹைஜீனிக் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட லைஃப்பில். கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான இன்னர்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் எல்லா டைமும் ஒரே மாதிரியான வெயிட்லேயும் நம்ம இருக்க மாட்டோம், ஏறுவோம் இறங்குவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சைஸில் இன்னர்ஸ் வந்து போடணும். அப்பப்போ வந்து அதை செக் பண்ணி கரெக்டான சைஸில் இருக்கா. இப்போ நான் வந்து வெயிட் கெயின் ஆகிட்டேன் அப்படின்னா டைட்டாக இருக்குது அப்படின்னா அதை வியர் பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். அதை அவாய்ட் பண்ணணும்னா இன்னர்ஸில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், கரெக்டான சைஸ் இருக்கான்னு வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் விழுந்துருச்சு, டேமேஜ் ஆகிட்டுனா இல்லை ஃபேட் ஆகிட்டுனா நம்ம அதை தூக்கி போட்டுட்டு வாட்ரோப்பில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நிறைய குவான்டிட்டி வச்சுருக்கிறத விட குவாலிட்டியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு 3-4 இன்னர்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக போதுமானது, அதுக்கு மேலே நம்ம ஸ்டாக் வச்சுக்க வேண்டாம். அடிக்கடி நம்ம நிறைய வாங்கி ஸ்டாக் வச்சுட்டோம் அப்படின்னா அதனால தான் நம்ம வந்து தூக்கி போடுறப்ப மணி வேஸ்ட் ஆகுதுன்ற ஒரு கில்ட்டினஸ் வரும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஒரு 3-4 அப்படின்றது போதுமானது. டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டே வரலாம், டேமேஜ் ஆகுது இல்லை ஃபேட் ஆகுதுன்னா அப்பப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே வரலாம் வாட்ரூப்பில். அதே மாதிரி இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நைட் வேர்ஸ், இப்போ நைட்டிஸாக இருக்கட்டும் இல்லை நான் வந்து இப்போ வியர் பண்ணியிருக்கலாம் நைட் பேண்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் இந்த மாதிரியாக கூட இருக்கட்டும், இதில் வந்து ஒரு செட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு 3-4 செட்டுன்றது போதுமானது. அதுக்கு மேலே நம்ம வந்து வாங்கி ஸ்டாக் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ட்ரெஸ்ஸஸில் வந்து நீங்கள் குவான்டிட்டியை விட குவாலிட்டியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்சு போன நைட்டியாக இருக்கட்டும் இல்லை கலர் ஃபேடாக இருக்கும் அப்படியே வந்து போட்டுட்ருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது மூலியமாக நம்மளுக்கு இப்போ டக்குனு யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஷைனஸ் வரும், கண்டிப்பாக வந்து ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம எப்போவுமே வீட்டில் இருக்கிறப்ப கூட வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு. அடுத்ததாக வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போடணும். இப்போ
வேறு ஒருத்தவங்க இப்போ ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா பிடிச்சிருக்கா, டக்குனு நம்மளுக்கு அது சூட் ஆகுமா இல்லையான்னு யோசிக்க மாட்டோம், ஆனால் நல்லாயிருக்கே நம்ம வந்து வாங்கிக்குவோம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது சூட் ஆகுனா வச்சிட்ருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கினா பிடிக்குமா, அதை வந்து வியர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அந்த மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சுட்டு வாங்கலாம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இப்போ நம்ம வீட்டில் வச்சிட்ருக்கோம் அப்படின்றப்ப சில ட்ரெஸ்லாம் வந்து இப்போ வெயிட் கெயின் ஆகிட்டுனா நம்மளுக்கு அப்படியே டைட் ஆகிடும், அப்புறம் நம்ம என்ன நினப்போம், சரி வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி கூட நான் ஒரு ரெண்டு ட்ரெஸ் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி எடுத்து வச்சேன், அதுக்கப்புறம் பார்த்தேன் வெயிட்டும் குறையிற மாதிரி தெரியலை, அந்த ட்ரெஸ்ஸும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு நம்ம தேவைப்படுறவங்களுக்கு அதை டொனேட் பண்ணிட்டால் அவங்களாவது வந்து அதை வியர் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமுக்கு வேறு ஏதாவது ட்ரெண்ட் ஆகிடும், அப்போ வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ் மேலே நம்ம கண் போகாது, புதுசாக வர ட்ரெஸ்ஸில் தான் வந்து ஆசை வரும், டக்குன்னு நம்ம புதுசாக தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினப்போம். ஸோ அப்படி வாங்கி போட்டுக்கிட்டாலும் நம்மளுக்கு ஹாப்பியாக தானே இருக்கும், அதனால் பரவாயில்லன்னு விட்டுடலாம். வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்காக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு போடலான்னு சொல்லிட்டு டைட்டாக இருக்கிற ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு வேஸ்ட்டு தான், அதுக்கு நம்ம அதை டொனேட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் தீபாவளிக்காக வந்து ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, ட்ரெஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம மளிகை கடைக்கு ஜாமான் வாங்குறதுக்கு எப்படி லிஸ்ட் எடுத்துருப்போம் அதே மாதிரி தான் ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு கூட நம்ம ஒரு லிஸ்ட்டோட போனோம்னா பெஸ்ட்டு. அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு லெகின் வாங்குறீங்க அப்படின்னா அதே கலர் அவங்கக்கிட்ட இருக்கும், ஆனால் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அந்த கலர் லெகின் இருந்துச்சா மேட்ச் ஆகுமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு, சரி அதுக்கு வந்து நம்ம புதுசாகவே எடுத்துக்கலாம் டவுட்டுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு லெகின் எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு என்னென்ன கலர் லெகின்லாம் இருக்குது இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வாட்ரூப்ல ஒரு ரவுண்ட் இந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நமக்கு எதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லிஸ்ட்டில் வந்து எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ எதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கோ அதெல்லாம் வந்து எழுதிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பிளாக் கலரும் ஒரு சாண்டல் கலர் லெகினும் புதுசாகவே டேகோடே இருக்குது. ஸோ இப்போ நான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன், ஒரு டாப் எடுக்க போகிறேன்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டாப் ஒரு குர்த்தி மட்டும் எடுத்தால் போதும், லெகின் வந்து எடுக்க வேண்டியதில்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்தோன்னா பெஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு இப்போ நைட் வியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் வந்து ஒரு 5-6 வந்துருச்சு, பேண்ட்ஸ் தான் 3 வச்சுருக்கேன், 3 வந்து எனக்கு போதுமானது, அதனால் இனி வந்து நைட் ட்ரெஸ் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து நோட் பண்ணிக்கலாம், எடுக்கவே கூடாது கம்பல்சரி, அதையுமே நோட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் எடுக்கக்கூடாது ஆசைக்காக இப்போ எடுத்துடக்கூடாதுல்ல அதுக்காக இதெல்லாம் வாங்கவே கூடாது அப்படின்றதே அந்த லிஸ்ட்டில் வந்து எழுதிக்கலாம். அப்படி பண்ணுறது மூலயமா வந்து கண்டிப்பாக மணி சேவ் ஆகும், எல்லாருக்குமே நம்மளுக்கு மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அந்த தீபாவளி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு கையில் இருக்க அமௌண்ட்டு அப்படின்றதில் பட்ஜெட் போட்டிருந்தோம்னா இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே எடுக்கணும்னு அந்த பட்ஜெட் அமௌண்ட்டோட போவோம், இல்லை பட்ஜெட் போடலைன்னா சில நேரம் கையில் இருக்க காசு எடுத்துகிட்டு அப்படியே போகணுன்னா அங்கே போய் பார்த்தா பஜாரில் எக்கச்சக்கமான பொருட்கள் A to Z, ட்ரெஸ் மட்டும் கிடையாது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இந்த தீபாவளி டைமில் பஜாரில் போடுவாங்க. ஸோ பார்க்குறப்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே ஆசையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம். ஸோ மணி கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும், அதுக்கு பதிலாக நம்ம லிஸ்ட்டோடு போனோம்னா கண்டிப்பாக அதில் இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ ஒரு பட்ஜெட்டில் நம்ம ஒரு 4000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்னா 4000 ரூபாயும் கம்பல்சரி செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம அந்த 4000 ரூபாயில் நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸாக எடுத்துடலாம், எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மணி இருக்குது அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் பொருளை வாங்காமல் பேலன்ஸ் இருக்க மணியாக நம்ம வந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதெல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த தீபாவளி டைமில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆஃபர் இருக்குது அப்படின்றதுக்காக இப்போ ஒரு குர்த்தி தான் உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் 2 குர்த்தியாக எடுக்கிறது வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ன்றனால தீபாவளிக்கு கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு எல்லா ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றுக்கும் 2 ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரியும் வந்து எடுக்க வேண்டாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்கனவே உங்ககிட்ட ட்ரெஸ் இருக்கா நல்ல ட்ரெஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மணியை வந்து வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரெஸ்ஸு வந்து கம்பல்சரி வாங்கணுன்ற பட்சத்தில் மட்டும் வாங்கினா போதும், ஃபங்க்ஷன் வருதுன்றதுக்காக இப்போ உங்கள் பர்த்டேனா கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து அது தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கலாம், மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி போட்ட ட்ரெஸ்ஸை திருப்பி திருப்பி ஆகவே நம்ம போகிறதுல வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது, நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கா அதுதான் மெயின். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போட்ட ட்ரெஸ்ஸை 10 வாட்டி என்ன 1000 வாட்டி கூட வந்து போடலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டவல்ஸ் வந்து டிக்ளட்டர் பண்ணிடுவேன். அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு டவல் அப்படின்னா நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா எவ்வளோதான் நம்ம குவாலிட்டியாக வாங்கினாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கலர் ஃபேட் ஆகிடும் டேமேஜ் ஆகிடும், நம்ம அதுலேயுமே நம்மளோட ஹைஜீனிக் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறது நல்லது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு டவல் மட்டும் கெஸ்ட்டுக்காக அந்த மாதிரி வந்து வாங்கி தனியாக அந்த சாரீஸ்லாம் வச்சுருக்கேன் பாருங்க, அந்த வாட்ரூப்பில் வச்சுருப்பேன். இப்போ நியூவாக ஒரு டவல் வாங்க போகிறேன் அப்படின்றப்ப கெஸ்ட்டுக்காக ஒரு டவல் வாங்கி வச்சுட்டு ஏற்கனவே இருக்கிற டவலை வந்து எடுத்து நாங்கள் டெய்லி யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதை வந்து அப்படியே ஸ்டாக்காக வச்சுட்டே இல்லாமல் அதை அப்படியே டக்குன்னு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இனி வந்து வின்டர் வியர்ஸ்லாம் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 மாதம் தான் குளிர், அதையுமே இப்போ தாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்துருது. அந்த காலையில் நேரத்தில் பணியில் நினச்சி எங்கேயாவது வெளியில் போனால் தான் நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்லாம் வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளெலாம் நான் வந்து வியர் பண்ணவே மாட்டேன், பாப்பா வந்து வியர் பண்ணுவாங்க நைட் டைமில். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம வேணால் 2 செட் கம்பல்சரி வாங்கிக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸை துவச்சி போட்டோம்னா இன்னொரு ட்ரெஸ் வந்து எடுத்து வியர் பண்ணிக்கிற மாதிரி. அதே மாதிரி இனி வந்து வின்டர் வியர்ஸில் வந்து அதிகமாக நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு வருஷத்துக்கு 2 மாதம் தான் குளிர் இருக்கும், அதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, தாங்குற அளவுக்கு இருக்கும். பெரியவங்களாம் நம்ம தாங்கிடுவோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறப்பெல்லாம் நான் வியர் பண்ணவே மாட்டேன். வெளியில் அந்த காலையில் நேரத்தில் பண்ணியில் நினச்சி போனோம்னா போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 செட் வாங்கிக்கிட்டோன்னா அதுவே போதுமானது. ஒன்று துவச்சி போட்டோம்னா இன்னொன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. குழந்தைங்களுக்குமே அதுக்கு வேணால் ஸ்டாக் வைக்க வேணாம். நியூ பார்ன் பேபிஸ்னால் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு செட் வச்சுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால. நம்மளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செட் எடுத்தோம், நம்ம நம்மளோட சைஸை விட ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கிற மாதிரி வின்டர் வியர்ஸ் வாங்கிக்கிட்டோனாவே போதும், 2-3 வருஷத்துக்கு கண்டிப்பாக தாராளமாக நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குமே வந்து நான் வாங்குறப்ப பாப்பாக்கெலாம் எப்படி வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தான் இப்போ நியூவாக வாங்க போகிறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சு போகிற மாதிரி ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்குவேன். இந்த வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் நம்ம வாட்டர் பில் எடுத்து வச்சுட்டு திருப்பி போடுறப்ப அவளுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டீக்ளட் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வரப்போ தான் நான் வந்து நியூவாக வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருப்பேன். பாப்பாவுக்குமே ஒரு ஆளுக்கு வந்து 2 செட் அப்படின்றது வந்து தாராளமாக போதுமானது, அதுக்கு மேலெல்லாம் ஸ்டாக் வந்து வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த தீபாவளி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜாருக்கு போகணுன்னா பெட்ஷீட்ஸ்லாம் நல்லா கம்மியான ப்ரைஸ்க்கு நிறைய சேலில் வந்து போட்டிருப்பாங்க, ஆஃபரில் இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாருமே நிறைய வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி தேவையில்லை, நம்மளுக்கு வந்து தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆளுக்கு ஒன்று ஒன்று பெட்ஷீட் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வீட்டில் இருக்கா. இந்த விண்டர் டைம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பெட்ஷீட் தேவைப்படும்ல, அதனால ஒரு ஒரு பெட்ஷீட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பெட்ஷீட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டாக் வச்சுக்கிட்டால் நல்லது கெஸ்ட் வந்தாங்கன்னா கொடுக்குறதுக்கு. ஏன்னா எப்போயாவது தான் நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வர போகிறாங்க, எனி டைம் இருக்க போகிற மாதிரி நம்ம பல்காக வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது வந்து கண்டிப்பாக வந்து மணி தான் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு யோசிச்சுட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு தேவைப்படும், எப்போ தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு வாங்கலாம். அதே மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங்காக ட்ரெஸ் ஹேண்ட்பேக் போடணும் அப்படின்லாம் நிறைய ஹேண்ட்பேக்ஸ் சிலர்லாம் வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2 ஹேண்ட்பேக் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருக்கேன். அந்த ஹேண்ட்பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது ட்ரிப் போனால் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். வீட்டில் டெய்லி யூஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்லிங் பேக் தான் ஒன்று யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்லிங் பேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் டீக்ளட்டர் பண்ணேன். அப்போ நியூவாக வாங்கலை, அதுக்கு முன்னாடி எப்போயும் நம்ம அதிகமாக நம்ம வாங்கிட்டுலாம் சேர்த்துட்டு இருந்துருப்போம்ல, அந்த காலத்தில் வாங்கின ஒரு ஹேண்ட்பேக் வந்து வீட்டில் கடந்தது. ஸோ அதை வேஸ்ட் ஆக்க வேணும்னு சொல்லிட்டு அதை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு சுத்தமாக அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை, சுத்தமாகவே எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப நாளாக யோசிச்சு இப்போ தான் நான் அமேசானில் வந்து ஒரு ஸ்லிங் பேக் ஆர்டர் போட்டேன். அதுவும் சேம் டிசைன் சேம் பிராண்டு சேம் அதிலே அப்படியே ஆர்டர் போட்டேன். ஏற்கனவே இருந்ததில் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆர்டர் பண்ணி பார்த்துருக்கேன். அதுவும் கைக்கு வந்ததுக்கப்புறம் கலர் பிடிக்கலன்னா திருப்பி அகைன் நம்ம ஏற்கனவே வச்சிருந்த கலருக்கே தான் நான் போவேன். இதில் நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன்லாம் இருக்குன்றதுனால நான் இதில் வந்து போய் ஆர்டர் போட்டேன். இதே நம்ம பஜாருக்கு போனால் நம்மளுக்கு நிறைய ஹேண்ட்பேக்ஸ் வந்து நிறைய டிசைனில் இப்போ நியூவாக ட்ரெண்டிங்கில் இருக்கலாம் கூட கிடைக்கும். ஆனால் எனக்கு அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்தப்ப எனக்கு வந்து எந்த ஹேண்ட்பேக்ஸ் வாங்கினாலும் கடைசியில் இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லிங் பேக் நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த மாதிரி வராதுன்னு தான் எனக்கு தோணுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நம்ம அதே வாங்கிக்கலாம், எதுக்கு நம்ம மைண்டை வந்து அதிலேயே அலைய விட்டுக்கிட்டு. நம்ம ஏதாவது ஒரு பொருளாக சில நேரம் நம்ம போய் ஒரு ட்ரெஸ் எடுக்க போவோம், போய் பார்த்த உடனே ஒரு ட்ரெஸ் பிடிச்சிரும், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போடுங்க வேறு டிசைன்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு 1000 ட்ரெஸ் பார்த்தாலும் அந்த ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரெஸ்ஸில் தான் நம்ம மைண்டு சில நேரம் இருந்துட்டு கடைசியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ட்ரெஸ்ஸே தான் எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்லிங் பேக்லாம் நான் வாங்கணும்னு சொல்லி கடைக்கு போனால் கூட 2-3 ரவுண்டு சுற்றி அடித்து இப்போ நான் ஹேண்ட்பேக் வாங்குறதா பக்கத்தில் கடையில் போய் பார்த்தா கூட அழைஞ்சிட்டு வந்துடுவேன், எனக்கு இந்த ஹேண்ட்பேக் தான் எனக்கு இந்த ஸ்லிங் பேக் தான் சூட் ஆகும்னு எனக்கு மைண்டில் செட் ஆகிட்டு அதனால் அதே பேக்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அமேசான்லேயே ஆர்டர் போட்டுட்டேன். அதுக்குமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நிறைய யோசிச்சு இப்போ வந்து டீல் டைமில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிருந்தது, சரி இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆஃபரில் இருக்குது அப்படின்னா கூட வாங்கணும், அதையும் மைண்டில் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷாப்பிங்க்காக போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து உட்காந்து பேசி யாருக்கு என்ன தேவை அப்படின்றத முடிவு பண்ணி அவங்கக்கிட்ட அது அவைலபிளாக இருக்கா இல்லை புதுசாக வாங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு அது தேவை இருக்கா அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே இருக்கிறதோட நம்ம மேட்சிங் பண்ண முடியும்னா மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசி பிளான் பண்ணி லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க. அது மூலமா நிறையா வந்து மணி சேவ் ஆகும்.
நம்ம சேனலில் நிறைய வந்து ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அமேசானோட ஷாப்பிங் ஹால் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ தான். எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கூப்பன்ஸ் கொடுத்தாங்க. கூப்பன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வீடியோ வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கூப்பன்ஸ் மூலமா நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸஸ் வந்து ரிவ்யூ பர்பஸ்க்காக எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் வாங்கினேன். ஸோ அப்படி வாங்கின எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிட்டேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த இயரில் நான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எனக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். மற்ற எல்லாமே நான் அந்த வீடியோக்குள்ள வந்து காட்டினது எல்லாத்தையுமே வந்து தேவைப்படுறவங்களுக்காக வந்து கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு கில்ட்டினஸும் இல்லை அந்த ஷாப்பிங்லாம். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன்லாம் ஏன் தான் இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கு வரைக்கும் திட்டுறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நானும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இப்போயுமே நான் மென்ஷன் பண்ணுறேன். அதனாலனா இப்போ நீங்கள் என்னோட வார்ட்ரூப் பார்த்தீங்கன்னா தெரியும். சிலலாம் கேட்பீங்க, இவ்வளோ ட்ரெஸ் வாங்கினீங்களே, எங்கே தான் நீங்கள் அடுக்கி வைக்கிறீங்க உங்கள் வார்ட்ரூப் காட்டுங்களாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மேலே ரோவில் வந்து ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். அவங்க இப்போ எல்லாமே சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கனால கொஞ்சமாக தான் இருக்குது. அது நடுவில் என்னோடய டெய்லி யூஸ் டிஷர்ட்ஸ் அண்ட் நைட் பேண்ட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்ஸில் வந்து லெக்கின்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து ஒரு ரெண்டு மட்டும் புதுசாக இருக்குது, மற்றது எல்லாமே நான் யூஸ் பண்ணாது தான். நிறையா குர்த்திஸ்லாம் டேமேஜ் ஆனதுனால அப்படி இப்படி தூக்கி போட்டதுனால லெக்கின்ஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ குர்த்திஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அந்த ஜீனுக்கு வந்து ஒரு ரெண்டு டாப் அப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் நான் இந்த வருஷத்தில் எனக்காக எடுத்து வச்சது அந்த ப்ளூ கலர் ஒரு ட்ரெஸ். அது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அதை யாருக்கும் கொடுக்குறதுக்கே மனசு வரல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வச்சுக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் டெய்லி யூஸ் பண்ணுறதுலாம் ரிப்பீட்டடாக ஒரே ட்ரெஸ்ஸாக வந்து போட்டுகிட்டே இருந்தேன். அதெல்லாம் இதுக்கு முன்னாடி காட்டியிருந்தேன் கிளிப்பிங்கில், எல்லாமே ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். இப்போதைக்கு ஒரு நாலு ட்ரெஸ் இருக்குது. ஒரு ட்ரெஸ் துவச்சி போட்டிருக்கேன், மூணு வந்து வச்சுருக்கேன். இதனால் மட்டும் ரிப்பீட்டடாக டெய்லி யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போட்டுக்க போகிறேன். என்னோடய லிஸ்ட்டில் வந்து இப்போ குர்த்திஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஒரே ஒரு குர்த்தி மட்டும் இப்போ நியூவாக எடுத்துக்கலாம்னு நினச்சிருக்கேன். அது தீபாவளி அப்போ கண்டிப்பாக எடுக்கணும்னு இல்லை, அடுத்து கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது, நிறையா அடுத்து என்னோடய பர்த்டே வரும். ஸோ அந்த டைமில் எப்போனாலும் எப்போ பிடிக்குதோ எடுத்துக்கலாம். அதுவே பத்து வாட்டி யோசிச்சதுக்கப்புறம் மனசு மாறினாலும் மாறிடுவோம். ஏன்னா இப்போதைக்கு மேக்ஸிமம் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து சாரீஸ் எடுத்து வியர் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன். நான் இவ்வளோ தான் டிக்ளேர் பண்ணாலும் இன்றைக்கி 25 இருக்குது. இந்த டைம் கூட ஒரு 6 சாரீ டிக்ளேர் பண்ணிவிட்டால் அப்போயுமே இருக்குது அப்படின்றதுனால ஃபங்க்ஷனுக்குலாம் இன்றைக்கி கம்பல்சரி சாரி கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். கீழே இருக்க ரெண்டு ஷெல்ஃபில் பாப்பாவோட தான். ஒரு பேஸ்கெட்டில் வந்து அவளோட டிஷர்ட்டு லெக்கின்லாம் இருந்தது, இன்னொரு பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவளோட நைட் ட்ரெஸ்ஸு அப்புறம் ஜீன் இருக்குது. அப்புறம் கீழே இருக்க பேஸ்கெட்டில் வந்து ட்ரெஸ்ஸு பாப்பாவோட ஃப்ராக்ஸ்லாம், அப்புறம் பக்கத்தில் அவளோட இன்னர்ஸு. மேலே அந்த ரெண்டு ஷெல்ஃபுக்கு கீழே அண்டர் ஷெல்ஃப் இருக்குல்ல, அதில் லாக்டவுன் டைமில் வாங்கின மாஸ்க்லாம் கூட நியூவாக இருந்தது. அப்புறம் அவரோட எக்ஸ்ட்ரா சாக்ஸ்லாம் இருக்கணும், அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஷாலு லெக்கின்னு இதெல்லாமே புதுசாக இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். அவளுக்கு சைஸும் பத்துன்றதுனால ஒரு இதில் வந்து புதுசாக நம்ம கெஸ்ட்டுக்காக வச்சுருந்த டவலை இப்போ டெய்லி யூஸ்க்காக எடுத்து அதை இந்த இடத்துல வச்சுட்டேன். அதையும் நீ எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். அப்புறம் இந்த ரெண்டு கவரில் வந்து அவளோட ஃபங்க்ஷன் டைமில் போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு, பர்த்டே ட்ரெஸ்ஸஸ்லாம் நியூவாக வாங்கணும்ல. ஸோ அது மாதிரி கொஞ்சம் பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணிக்கிறதுக்கு பட்டு போட சட்டை அது மாதிரிலாம் இருக்கணும், அதெல்லாம் கவரில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த பேஸ்கெட்லேயும் இந்த பீரோவில் வந்து மேலே வந்து ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குல்ல, அதுலேயுமே என்னோடய இன்னர்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். நல்லா தாராளமாக ஃப்ரீயாக தான் இந்த பீரோ ஃபுல்லாக இப்போ நம்ம அக்கி அடிக்கிருக்கோம். இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணணும். ஃபுல்லாக வந்து அப்படியே டம்ப் பண்ண மாதிரி வச்சோன்னா எடுத்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸும் யூஸ் பண்ணவும் மாட்டோம். அப்படி இப்படியே வச்சு அடிக்கடி அதை எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இப்படி இருந்ததுன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வார்ட்ரூப்பில் ஃபுல்லாக என்னோடய சாரீஸ் அந்த ஐட்டம் தான். இதெல்லாம் எப்பயாவது ஃபங்க்ஷனுக்கு தான் அந்த பீரோவே ஓப்பன் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்க திங்ஸ் மட்டும் தான் இதில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். மேலே வந்து ரெண்டு ரெட் கலர் பேஸ்கெட் இருக்குல்ல, அதில் வந்து என்னோடய சாரீஸ்க்கு மேட்சிங் ப்ளவுசஸ் மட்டும் எடுத்திருக்கேன். மேட்சிங் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருந்த ப்ளவுசஸ் எல்லாத்தையுமே டிக்ளட்டர் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே இன்ஸ்கர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு இதில் ஷால் போட்டு ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருந்தேன். அப்புறம் ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அந்த இடத்துல இடம் இருந்தது அப்படின்னலாம் அங்கே வச்சுருக்கேன். பாப்பாவோட பேக்ஸ்லாம் அந்த சைடில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் இந்த சைடு வந்து நம்மளோட டாக்குமெண்ட் ஆர்கனைசர் வந்து ஹேங் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாக சாரீஸ் தான் அந்த ரெண்டு ஷெல்ஃபில். இதில் வந்து அப்படியே தனித்தனியாக முடிஞ்ச அளவுக்கு செப்பரேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்க சாரீஸ், அதுக்கப்புறம் பூனம் சாரீஸ், காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி அடிக்கியிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா பாப்பாவோட யூனிஃபார்ம் செட் ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு ஒரு செட்டு இருந்தது, அதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ப்ளவுஸோட பிட்டு இருந்தது. ஸோ அதை அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய விண்டர் வியர்ஸ்லாம் இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே தான் ஃபுல்லாகவே இருக்குது, என்னோடது பாப்பாவோடதும். அப்புறம் என்னோடய பட்டு புடவை, கல்யாண பட்டு புடவை ஒரு பேக்கில் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டப்பையெல்லாம் வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கினப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, ஸோ அதெல்லாம் புதுசாக இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு அதில் வச்சுருக்கேன். இனிலாம் நம்ம ட்ரெஸ்ஸே வாங்க போகிறதில்ல, இனி நம்மளுக்கு எப்படி அதெல்லாம் கிடைக்கும், அதனால் கிடச்சதை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஏன்னா கட்டப்பையெல்லாம் எப்போவுமே நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால புதுசாக இருந்தாலும் எடுத்து அந்த பேக்கில் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். டிக்ளட்டர் பண்ணி எடுத்து போட்டிருந்ததையுமே வந்து அதில் ஏதாவது நல்லா இருக்க ட்ரெஸ்ஸஸ் டொனேட் பண்ணலான்னா அதை தனியாக எடுத்துட்டேன். தேவையில்லை, சுத்தமாக யூஸ் பண்ண முடியாதுனா அதை தூக்கி போடுற வேண்டியலாம் தூக்கி போடுற மாதிரி. அதில் கொஞ்சம் நல்லா இருக்க துணியில் ஏதாவது காட்டன் துணி மாதிரி இருந்துச்சுன்னா கைப்பிடி துணிக்காவது கட் பண்ணி வச்சுக்கலான்னு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ மூலமா ஒரு சில டிப்ஸாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.